ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி டூக்கும் த்ரீக்கும் தான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து ரூபாய் ஒம்பதாயிரத்தி நானூறாக உயர்த்த எந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பஞ்சாப் மாநிலம் தான் வந்து இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ஒம்பதாயிரத்தி நானூறு ரூபாயாக வந்து எடுத்து உயர்த்திருக்கு இதோடைய மா பஞ்சாபோட மாநில அமைச்சர்னு பார்த்திங்கன்னா ஓம் பிரகாஷ் சோனி அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்திய மேலாண்மை நிறுவனத்திற்கு நிரந்தர கட்டிடம் கட்டுவதற்காக இன்று பிரதமர் நரேந்திர மோடி வந்து காணொலி மூலம் வந்து அடிக்கல் நாட்டிருக்காரு எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் இது கவர்னர்னு கவர்னர் பார்த்திங்கன்னா லால் முதல் மந்திரின்னு பார்த்திங்கன்னா நவீன் பட்நாயக் மத்திய மந்திரிகள்னு பார்த்திங்கன்னா ரமேஷ் பொக்ரியால் தர்மேந்திர பிரதான் பிரதாப் சந்திர சாரங்கி அடுத்தது தேசிய சித்தா தினம் சித்தா தினம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டில் வந்து தேசிய சித்தா தினம் வந்து கொண்டாடப்படுது சித்த வைத்தியத்தின் தந்தைன்னு பார்த்திங்கன்னா அகத்தியர் இவருடைய பிறந்த நட்சத்திர நாளான இதை தான் வந்து தேசிய சித்தா தினம்னு கொண்டாடுறாங்க இதோடைய அமைச்சகம் எந்த அமைச்சகம் கொண்டாடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயுஷ் என்ற அமைச்சகம் தான் வந்து இதை வந்து இந்த தினத்தை உருவாக்கியிருக்கு அடுத்தது முதலாவது சித்த தினம்னு பார்த்திங்கன்னா இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி நாலில் வந்து கொண்டாடினாங்க ரெண்டாவது சித்தா தினம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் இருபத்தி ஆறில் கொண்டாடினாங்க மூன்றாவது சித்தா தினம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி பதிமூணில் கொண்டாடினாங்க இது வந்து நாலாவது சித்தா தினம் முதலாவது சித்த தினம் என்றைக்கு ஆரம்பிச்சுன்னா ஜனவ ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்தாங்க அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு எத்தனை செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திராயன் மூன்று ஆதித்யா எல் ஒன்று மற்றும் ககன்யான் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் வந்து ஏவ இருக்காங்க இஸ்ரோவின் தலைவர் யார்னா சிவன் அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத அக்டோபர் மாதம் வரைக்கும் வந்து எந்த இதுவும் ஏவாமல் எந்த செயற்கைக்கோளும் ஏவாமல் இருந்தாங்க நவம்பர் டிசம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா சி ஃபார்ட்டி நைனும் சி ஃபிஃப்டியும் வந்து வினில் செலுத்தப்பட்டது அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அறுபத்தி ஏழாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகியுள்ளவர் யாருனான்னு பார்த்திங்கன்னா கோவாவைச் சேர்ந்த பதினான்கு வயது லியோன் மென்டோன்கா இவர் தான் வந்து இப்போ அறுபத்தி ஏழாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் உலகின் உலகிலன்னு பார்த்தீங்கன்னா இரு இருபத்தி ஒம்பதாவது இளம் கிராண்ட் மாஸ்டரு மாஸ்டராக இருக்கார் கோவாவின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கிராண்ட் மாஸ்டராக இருக்கார் இத்தாலியில் நடைபெற்ற வெர்கனி கோப்பை வ கோப்பையில் வந்து இவர் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்காரு இவர் வந்து பதினாறு போட்டியில் பங்கேற்றிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளியிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி வரைக்கும் புள்ளியில் போய் நிற்கிறார் அடுத்த கொஸ்டின் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வரும் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டவர் யார்னா நட்ராஜன் நட்ராஜன் பார்த்திங்கன்னா தமிழக வேகப்பந்து வீச்சாளர் தான் நடராஜர் தான் வந்து அந்த டெஸ்ட்டு தொடரில் விளையாட வரும் அணியில் சேர்க்கப்பட்டிருக்காரு இதை அறிவித்தது எந்த நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ நிறுவனம் இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் இவர் வந்து மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் வந்து தன்னுடைய இடது கால இழந்தனால் அவர் வந்து ஓய்வு பெற்றுட்டார் அவருக்கு பதிலாக தான் வந்து இந்த தமிழகத்தை வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்தது இன்னொரு பேக் பேக்ஸிங் டே டெஸ்ட்டு போட்டியில் வந்து விலக இருந்தவர் யார்னா மோகட் ஷமி அவருக்கு பதிலாக வந்து ஷர்தூல் தாக்கூர் வந்து நியமிக்கப்படுறாங்க அடுத்தது வந்து சையத் முஷ்டாக் அலி கோப்பை டி ட்வெண்ட்டி போட்டிக்கான மும்பை அணியில் சேர்க்கப்பட்டுள்ளவர் யார்னு பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கரோட மகன் அர்ஜுன் தான் வந்து இந்த போட்டியில் சேர்க்கப்படுறாங்க இந்த முடிவு அறிவித்தது யாருனா பிசிசிஐ நிறுவனம் ஜனவரி பத்துலேருந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வந்து இதை வந்து அறிவிச்சிது இதோடைய தலைமை யாருடைய தலைமையில் வந்து இந்த குழு வந்து இவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் யாதவ் தலைமையில் இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட குழு மூலமாக தான் வந்து இவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க இந்த அர்ஜுனன்றவர் பார்த்தீங்கன்னா வலைப்பயிற்சி பந்து பணி புரிஞ்சவர் அது மட்டும் இல்லாமல் இந்தியா யூ நைன்டீனில் நைன்டீன் அணியில் வந்து இவர் வந்து விளையாடி அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டு வாகன தயாரிப்பு திட்டத்தை கைவிட எந்த நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஃபோர்டு மோட்டார் மற்றும் இந்தியாவை சேர்ந்த மஹிந்திரா அண்டு மஹிந்திரா நிறுவனம் வந்து இந்த இந்த நிறுவனம் வந்து அதோட த ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு நிறுவனம் வந்து ஒன்றா வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டாங்க எந்த ஆண்டுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபரில் இப்போ வந்து அதை வந்து கைவிட்டுட்டாங்க அடுத்ததுங்க பார்த்திங்கன்னா முன்னாள் மத்திய அமைச்சரும் ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் மூத்த தலைவருமான பூட்டா சிங் வந்து காலமாயிட்டார் இவர் பார்த்தீங்கன்னா எட்டு முறை வந்து மக்களவைத் தேர்தலில் வந்து வெற்றி பெற்றவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனவரி டூக்கான கரண்ட் அஃபியர்ஸ் பார்த்தோம் இப்போ ஜனவரி த்ரீக்கான கரண்ட் அஃபியர்ஸ் பார்ப்போம் ஃபோர்டோ நகரில் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள அணு உலையில் இருபது இருபது பர்சன்டேஜ் யூஎண்ணத்தை செறிவூட்டும் பணியை மிக விரைவில் தொடங்க இருப்பதாக வந்து ஈரான் வந்து அறிவிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா ஃப்ரான்ஸ் சீனா ஜெர்மன் இதெல்லாம் வந்து அணுசக்தியுடன் ஒப்பந்தம் செஞ்சது ஓ அப்போ வந்து ஒபாமா ஆட்சியில் இருக்கும்போது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து விலகி கொண்டாரு இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா தேசிய கீதத்தில் திருத்தம் செய்த நாடு எதுனா ஆஸ்திரேலியா முன்பு வந்து இளமையான சுதந்திர நாடுன்னு இருந்துச்சு இப்போ வந்து ஒன்றுபட்ட சுதந்திர நாடு அப்படின்னு மாற்றிருக்காங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆங்கில ஆட்சிக்கு கீழே வந்து க கட்டுப்பட்ட அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து கட்டுப்பட்டு இருந்தாங்க அப்போது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆட்சியில் இருக்கும்போது அதை வந்து மாற்றணும் ஏதாவது வந்து மாற்றணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து தேசிய கீதத்தில் வந்து இந்த பெயரை வந்து ஒன்றுபட்ட சுதந்திர நாடு அப்படின்னு மாற்றிருக்காங்க அடுத்த கொஸ்டின் தமிழ் தமிழ்மொழி கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழ் அகாதமியை வந்து டெல்லி அரசு வந்து அமைச்சு அறிவிச்சிருக்கு டெல்லி துணை த துணை முதல்வர் வந்து மணிஷ் சிசோடியா தான் வந்து இதுக்கான தலைவர் டெல்லி மாநகராட்சி முன்னாள் கவுன்சிலர் கவுன்சிலர் ராஜா என்பவர் வந்து துணைத்தலைவராக இருக்கார் அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா அசாமில் மின்சார உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக இருநூற்றி முப்பத்தி மில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்பிலான கடன் ஒப்பந்தத்தை வந்து ஆசிய வளர்ச்சி வங்கியுடன் வந்து இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது கையெழுத்து கையெழுத்திட்டது இதில் பார்த்திங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா எந்த எந்த வங்கியுடன் வந்து இந்தியா வந்து ஒப்பந்தம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்பாங்க இதற்கு எத்தனை டாலர்னு கேட்பாங்க எந்த எந்த மாநிலத்தில் மின்சார உற்பத்தி திறனை அதிகரித்து அப்படின்னு கேட்பாங்க இதில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது மெகாவாட்டு திறனுடைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் மின்சார ஆலை வந்து நிறுவப்படும் இது மூலமாக வந்து நிறுவப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் கூடுதல் செயலாளர்னு பார்த்திங்கன்னா யாருன்னா டாக்டர் சி எஸ் மொஹபத்ரா ஆசிய வளர்ச்சி வங்கியின் இந்திய திட்டத்தின் பொறுப்பு அதிகாரின்னு பார்த்திங்கன்னா திரு ஹோயுன் ஹோயுன் ஜியோங் இவங்க தான் வந்து இந்த ஆசிய வளர்ச்சி வங்கியினோட பொறுப்பு அதிகாரி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உலகின் செல்வாக்கு மிகுந்த மற்றும் சிறந்த செயல்பாடுகளை கொண்ட தலைவர்களில் முதலிடம் முதலிடம் பிடித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி எந்த நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா எந்த நிறுவனம் வந்து இவருக்கு வந்து அந்த இது தந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் மார்னிங் கன்சல்ட் என்ற சர்வே நிறுவனம் தான் வந்து இதை வந்து அறிவிச்சுது இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஜப்பான் பிரேசில் உட்பட பதிமூணு நாடுகள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பங்கேற்றாங்க அதில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து இதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் எழுபத்தஞ்சு பேர் பர்சன்டேஜ் பேர் வந்து இதுக்கு ஒப்புதல் அளித்தாங்க இருபது பர்சன்டேஜ் பேர் தான் அதில் மறுத்தாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் ஷேக் ஜாயித் பாரம்பரிய திருவிழாவில் முப்பத்தஞ்சு நிமிடங்கள் இடைவிடாமல் நடைபெற்ற வான வேடிக்கை நிகழ்ச்சிக்கு ரெண்டு கிர்ணர் சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிக நீண்ட வான வேடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முப்பத்தஞ்சு நிமிடம் வந்து இது வந்து வெடித்ததுனால இது வந்து உலகின் மிக நீண்ட வான வேடிக்கைன்னு சொல்கிறாங்க வானில் சுழன்று கொண்டே செல்லும் வகையில் நீண்ட நேரம் நடத்தப்பட்ட வான வேடிக்கைன்னு இந்த இதை வந்து சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தைச் சேர்ந்த அறுபத்தஞ்சு வயது முதியவர் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் சிறந்த வீடு கட்டுமான விருதை வந்து பெற்றுள்ளார் இதில் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனானா பிஎம்ஏஒய் அப்படின்னு சொல்லுவாங்க பிஎம்ஏஒய் இது இதுனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற ஏழைகளுக்கான வீடு கட்டும் திட்டத்தை தான் வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது இதுக்கான செலவு ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் வந்து இதுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ லேக்ஸ் தருவாங்க மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா ஹர்தீப் சிங் புரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு பேருக்கு வந்து இதில் இந்த விருது வழங்கப்பட்டது அதில் மூன்று பேர் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர் அதில் ஒரு முதியவர் அதாவது அறுபத்தஞ்சு வயது முதியவர் அவர் பேர் வந்து அப்துல் லத்தீப் கனை தோடா துணை ஆணையர் பார்த்திங்கன்னா சாகர் தத்தாராய் பதர்வா நகராட்சி நிர்வாக அதிகாரின் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூசஃப் உல் உமர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச உ உயர்நீதிமன்றத்தின் இருபத்தி ஆறாவது தலைமை நீதிபதியாக பணியாற்றியவர் யார்னா முகமது ராஃபிக் இதுக்கு முன்னாடி யார் இதுக்கு முன்னாடி என்னவார் எந்த உயர்நீதிமன்றத்தில் இருந்தார்னா ஒடிசா உயர்நீதிமன்றத்தில் இவர் இருந்தார் அதுக்கப்புறமா டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் தான் வந்து இவர் வந்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றினாங்க இப்போ மத்திய பிரதேச ஆளுநர் தான் வந்து இவருக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் அந்த ஆளுநர் யார்னா ஆனந்தி பெண் படேல் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தான் வந்து வழக்கறிஞர்லேருந்து உயர் நீதிமன்ற நீதிபதியாக வந்து தலைமை நீதிபதியாக ஆனார் எந்த மாநிலத்தில்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா தென் பிராந்திய இராணுவ தலைமை தளபதியாக தமிழகத்தை சேர்ந்த லெப்டினன்ட் ஜெனரல் அருண் நியமனம் செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா இந்த தென் மாநிலங்களில் இருக்கிற தல ராணுவ தளபதி தான் வந்து இவர் இந்த தலைமை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது இந்த இராணுவ தலைமை தளபதியாக முன்பு யார் இருந்தாங்கன்னா பி என் ராவ் என்பவர் இருந்தாங்க இராணுவத்தில் முப்பத்தி ஆ முப்பத்தஞ்சு ஆண்டுகள் பணி அனுபவம் இருந்தது இவருக்கு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள புல்வாமாவில் செயல்பட்டு வரும் ராஷ்ட்ரீய ரைபிள்ஸ் பிரிவின் கமாண்டராகவும் இவர் பணியாற்றினார் ருத் சேனா பதக்கம் மற்றும் விசிஷ்ட சேனா பதக்கம் இந்த ரெண்டு பதக்கத்தையும் வந்து இவர் பெற்றிருக்கார் அதாவது லெப்டினன்ட் ஜெனரல் அருண் என்பவர் இவர் வந்து என்னென்ன இதில் பணியாற்றினா ஐநா சபை தலைமையகத்திலேயும் ஜெனிவா என்ற இடத்துலையும் வந்து இவர் பணிபுரிஞ்சார் இவ்வளோதாங்க ஜனவரி ஒன் டூக்கும் த்ரீக்கும் கொடுத்தனா ஏற்கனவே வந்து ஜனவரி ஒன்றுக்கான கரண்ட் அஃபேர் கொடுத்துருக்கேன் நான் வேணால் ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்க கருது தெரிவிங்க தேங்க்யூ